வணக்கம். இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரமான சூப்பு பார்க்கலாம். இந்த சூப் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இந்த சூப் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது சிப்பி காளான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குழம்பும் வச்சுக்கலாம், இல்லை சூப்பும் வச்சுக்கலாம். ரெண்டுக்குமே இது நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பட்டன் மஷ்ரூம் விட இந்த மஷ்ரூம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை கழுவி இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கலாம். இது தாளிக்க ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த காளானை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதை வதக்கிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த காளான்லேருந்து தண்ணி விட்டு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு 10 நிமிஷம் வேக விடலாம். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கேளான் நல்லா வெந்துருச்சு. இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். சிக்கன் மசாலா வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கொதிச்சு வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான சூப் ரெடி ஆயிடுச்சு. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறனால நல்லா காரசாரமாக இருக்கும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.